ஸோ ஹாய் கைஸ், ஃப்ரீ ஃபயர் இந்தியா பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆகாது. செப்டம்பர் 5 ஆயிடுச்சு, நம்ம ஃப்ரீ ஃபயர் இந்தியாவை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய் பார்த்தா ப்ளே ஸ்டோரில் அதே ரிஜிஸ்டர் ஆப்ஷன் தான் கட்டுச்சு. என்னாச்சுரா, எதுவும் டைமிங் லஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் எதுவும் அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்களான்னு போய் பார்த்தா, ஆமாம் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்டேட்னா, நமக்கு சங்கோதர அப்டேட்டு தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் இந்தியா பார்த்தீங்கன்னா 15 ரிலீஸ் ஆகாது, ஃபியூ வீக்ஸ் கழிச்சு தான் ரிலீஸ் ஆகும். அது என்ன பிரச்சனைங்கிறது சொல்லியிருக்காங்க. என்ன பிரச்சனைனா, நாங்கள் ஃப்ரீ ஃபயர் இந்தியாவை பார்த்தீங்கன்னா இந்தியன் சர்வரில் ஒரு தரமாக லான்ச் பண்ணலான்ட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா சில பக்ஸ் இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா நாங்கள் சரி பண்ணுறதுக்கு சில வீக் ஆகும். ஸோ அது சரி பண்ணுற வரைக்கும் ரிலீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் நான் இந்த டேட்டில் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டில் வாங்கி தராமல் இருந்தால் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுமோ அதே மாதிரி தான் இப்போ எல்லாத்துக்கும் ஃபீல் ஆயிருக்கு. என்னடா எல்லோரும் செப்டம்பர் 15 ரொம்ப ஐபேத்திட்டு இருந்தீங்க, இப்போ ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஃப்ரீ ஃபயர் இண்டே தான் வரப்போகுது, நீங்கள் என்னடா அதிக ஸ்டோரேஜ் பிடிச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நானும் ஒரு ஆள் தான். ஏன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் எப்போண்டா நம்ம ஃபோன் வந்து போகணும்னு ஒரு ஆர்வம் இருக்குது. ஏன்னா அப்படி ஸ்டோரேஜ் பிடிச்சி வாங்குது, ரொம்ப லேகும் ஆகுது. இத்தனைக்கும் புது ஃபோனும் வாங்கி பார்த்தீங்கன்னா ஒரு 5 மந்த்ஸ் கூட ஆகலை. ரைட்டு ப்ரோ, என்றைக்கு ப்ரோ ரிலீஸ் ஆகுது, கரெக்டாக டேட் சொல்லு ப்ரோன்னு பார்த்தீங்கன்னா டேட் அவங்க மென்ஷனே பண்ணலை, ஃபியூ வீக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபியூ வீக்ஸ்னால் சில வாரங்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம். ஐ திங்க் இந்த மந்த்துக்குள்ளே வந்துடும், பட் எந்த வாரம் கரெக்டாக தெரியலை. ஸோ இதை பற்றி ஏதாவது அப்டேட் கிடச்சிதுன்னா நான் கண்டிப்பாக வீடியோவை அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஃபயர் இந்தியா வரும்னு நானும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். உங்கள் இப்போ வரலன்னுலாம் சொல்லலை, வரும் ஆனால் லேட்டாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா சரியான கண்டு, ஏன்னா வரும்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் வரும்னு பெரிய ஹைப் ஏற்றிட்டாங்க. ஹைப் ஏற்றிட்டு அதை பறிச்ச மாதிரி இருக்குது. ஸோ இதை பற்றி ஏதாவது என்றைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு நியூஸ் கிடச்சதுன்னா நான் கண்டிப்பாக வீடியோ போட்டுறேன். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்காங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதை பற்றி நியூஸ் எதாவது கிடச்சாலும் நான் இன்ஸ்டாகிராம்லேயும் அப்டேட் பண்ணுறேன். இருந்தாலும் இந்த ஃப்ரீ ஃபயர் கரீனா கார மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு பத்தலை, கரண்ட தொட்டா கிடைக்க முடியும் நீ சொல்லிடுற தெரியுமாடா.